கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லும். பட் இந்த மாதிரி எதிர்பார்க்க விதமாக சில பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக வெளிப்படும், என்னன்னா மனிதன் மட்டும்தான் மற்ற மனிதனை காப்பாற்றும் அப்படின்ற விஷயம். அந்த வரிசையில் இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை மாறி மாறி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் பெரிய நடிகர்கள்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் இந்த வாழ்வாதாரம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுகோள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் குறிப்பான ஆக்டர் உதய அவர்களும் ஒரு பெரிய வேண்டுகோள் வச்சிருக்காரு, அது என்னன்றதை பார்த்தலாம். அன்பார்ந்த திரையுலக நடிகை நடிகைகளுக்கும் என் நண்பர்களுக்கும் உங்கள் அன்பன் உதயாவின் பணிவான கோரிக்கை. இன்று கொரோனா வைரஸின் பாதிப்பால் உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்பது தாங்கள் அறிந்ததே. உலக பிரபலங்களில் பில்கேட்ஸில் இருந்து நமது நாட்டு அம்பானி அதானி வரை பலர் பல லட்சம் கோடிகள் இழப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்று ஊடகத்தின் வாயிலாக தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் கொரோனாவால் ஏற்பட்டிருக்கும் ஊரடங்கால் அன்றாட சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசிக்கும் பட்டினிக்கும் பரிதவிக்கும் பரிதாப நிலையும் இங்கே அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசாங்கமும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு போதுமானது என்று தெரியவில்லை. பல தொழில்களைப் போல் திரைப்பட தொழிலும் இதில் விதிவிலக்கல்ல. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு பல முன்னணி நடிகர்கள் பல உதவிகள் செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது. அதே சமயம் முன்னணி நடிகர்கள் செய்திருக்கும் உதவிகள் பெப்சி அமைப்பில் உள்ள தொழிலாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். பெப்சி அமைப்பில் சேராத தென்னிந்திய நடிகர்கள் சங்க உறுப்பினர் 3,300 பேரில் 2,500 பேர் துணை நடிகர்களாகவும் நாடக நடிகர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களின் தினமும் படப்பிடிப்புக்கோ அல்லது நாடக அரங்கிற்கோ சென்றால் மட்டுமே சம்பளம் கிடைக்கும். அந்த வருமானத்தில் தான் அவர் குடும்பத்தை வழிநடத்த முடியும். இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த ஊரடங்கு துணை நடிகர்களும் நாடக நடிகர்களும் கொரோனாவால் ஏற்படும் பாதிப்பை விட பசி பட்டினியால் தான் அதிகம் பாதித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலைகளில் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு உதவிகள் கிடைக்க நடிகர் சங்க தனி அதிகாரியிடம் ஒத்துழைப்பின் பேரில் திரு ஐசரி கணேச அவர்கள், கார்த்தி அவர்கள், நாசர், பொன்வண்ணன், திருமதி குட்டுபத்மி, பூச்சிமுருகன் மற்றும் சூரிய அவர்கள் இந்த நல்ல உள்ளங்கள் படைத்த நடிகர் நடிகையில் தங்கனால் என்ற பண உதவிகளை அளித்துள்ள அதன்படி 15 லட்சம் வரை தான் இருக்கிறது. அதோடு பலரின் சிறு உதவியால் எங்களால் முடிந்த கஷ்டப்படும் உறுப்பினர்களுக்கு அரிசி பருப்பு போன்றவற்றை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இருப்பினும் அனைவருக்கும் உதவிட பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து பிரபல முன்னணி நடிகர்கள் என் அன்பான வேண்டுகோள், நடிகர் சங்க உறுப்பினர்களின் பசியை போக்க அவர்களின் குடும்பங்களின் பசி இருளிந்து விலக பெப்சி தொழிலாளர்களுக்கு அளித்தது போல் நடிகர் சங்கத்திற்கும் தங்களாலான உதவிகளை செய்துதருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உதய அப்படின்னு சொல்லி அவருடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு உதவும் உள்ளம் படைத்தவர்கள் தென்னிந்தியாவின் நடிகர் சங்கம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா வந்து பெப்சி வேற நடிகர் சங்கம் வேற அப்படிங்கிறது. ஸோ இதனால் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பிரித்து தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரமும் சீர் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ பலர் சேரும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் உதவிகளுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா த்ரிஷா மேடம் வந்து ஒரு படத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து மனிதனம் சார் தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சிரஞ்சீவி சார் சமீபத்தில் ஒரு பேட்டியிலேருந்து என்ன சொல்லியிருந்தார்னா, த்ரிஷா இந்த படத்துலேருந்து வெளியேறியதை கேட்டு தான் நானும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சேன். பட் ஆனால் இருப்பினும் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் அப்புறம் அந்த காட்சிகள் எதுவுமே மாறவில்லை அப்படின்னு சொன்னாங்களாமா. ஸோ இதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மேபி வந்து என்ன நடக்கலாம், ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் திரும்பி மாற்றப்படலாம், இந்த மாதிரி எப்பயுமே ஒரு இருக்கும். ஏன்னா ஒரு நடிகை ஒரு படத்தில் வந்து அப்பாயின் பண்ணதுக்கப்புறம் சில காரணங்கள் வெளியேறுவாங்க, சில காரணங்கள் உள்ளே வருவாங்க, அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு லாக்டவுன் பீரியட் முடிஞ்சால் தான் தெரியும். இருந்தாலும் த்ரிஷா அரசியல் கண்டிப்பாக ஒரு வேதனையான விஷயம் தான். ஸோ இருந்தாலும் நிறைய படங்களும் கையில் வச்சிருக்காங்க. ஸோ டிக்டாக் கிளாஸ் தீட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஸோ இந்த வருஷம் வந்து இந்த கொரோனா முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்ல விஷயமாக தான் இருக்கும், அவங்களுக்குமே நல்ல ப்ராஸ்பரஸான ஏதா தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. த்ரிஷா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க.